ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அஜய்க்கு ஹேர் கட் பண்ண போகிறேன். லாக்டவுன் ஹேர் கட்டு, ஸோ வெளியில் போய் இப்போ சலூனில் பண்ண முடியாது. அதனால் நானே பண்ணிவிட போகிறேன். ட்ரிம்மிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறேன். பின்னாடி யூஸ் பண்ண அவன் நம்பாதீங்க, பயப்படுறான் நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ சிஸ்டரோ சீப்பு வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் முடிய. வாங்க பண்ணலாம், எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பேக்ல நான் எடுத்துக்கிறேன் முடியலாம் ஒண்ணு போல. எப்படி வர போகுதுன்னு தெரியல. இது ட்ரிம்மிங் மிஷினை வச்சு நான் எடுத்துட்டு இருக்கேன். பேக்ல உள்ள முடிய பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நீங்க வந்து சிசரை வச்சு கட் பண்ணலாம். இவனுக்கு என் ட்ரிம்மிங் மிஷின் இருந்ததுனால நான் இதை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து சிசர் வச்சு கூட அழகா கட் பண்ணலாம். நான் ஃப்ரண்ட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கட் பண்ணணும்னு. பாருங்க, இப்போ கொஞ்சம் பின்னாடி முடி இருக்க முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் இதாக எடுத்தாச்சு. இன்னும் மூணாவது பாயிண்ட்ல வச்சு இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துடலாம். இப்போ நான் மூணாவது பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா முடி எடுத்தாச்சு. மூணாவது பாயிண்ட்ல போட்டால் ஓரளவுக்கு இந்த இந்த இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பேக் சைடில் திரும்ப அஜய் திரும்புமா. நம்ம சைடில் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல இந்த சைடு சீவிக்கிறேன் நான். சீவிட்டு இந்த சைடில் நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிசரை வச்சு கட் பண்ண போகிறேன். ட்ரிம்மிங் மிஷின் வச்சு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். சீப்பை வந்து இந்த முனையில் வச்சு இப்படி இந்த கைட்டை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நல்லா இப்படி சீப் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சீப்புக்கு மேலே உள்ள முடியை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஒவ்வொரு தடவையும் சீவி சீவி இந்த மாதிரி பெரிய பெருசாக இருக்க முடியலாம் எடுத்து விட்டுறலாம். எக்ஸ்ட்ராஸ் முடி மட்டும் நான் வெட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் முடியை விட்டு இப்படி எடுத்து வெட்டிக்கலாம் நம்ம. பாருங்க, இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் கட் பண்ண போகிறேன். இப்படி வச்சுட்டு நம்ம கை வச்சு இந்த மாதிரி எவ்வளோ அளவு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாக கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எடுக்க வேண்டாம் அஜய்க்கு. இவ்வளோ தூரம் ஹைட்டு கட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்படி கொஞ்சம் சைடாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஷார்ட்டான முடி எங்க இருக்கோ அந்த அந்த அது அது வரைக்கும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஹைட்டு வந்துருச்சு, எல்லாமே ஒரே மாதிரி. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நம்ம அதையும் கட் பண்ணிடலாம்.
மிஷினை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சைடு முடிய மிஷினை வச்சு நான் எடுத்துறேன். இது இந்த அளவுக்கு போதுன்ட்டாங்க, இதுக்கு மேலே வெட்ட வேணான்ட்டாங்க அவங்க அப்பா, அதனால் இந்த அளவுக்கு மட்டும் வெட்டியாச்சு. பாருங்கள் இப்படி இருக்குன்னு. திருப்பி நான் திரும்ப ஜெய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடி வெட்டியாச்சு. முடி வெட்டினதுக்கப்புறம் பார்க்குறீங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முடி சைட்லலாம் கட் பண்ணியாச்சு, கம்மியா ஜெய். பின்னாடி பேக்கில் ஃபுல்லாக நல்லாவே கட் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஜய் போஸ் கொடுக்கறதுல செம்ம ஆளாக இருக்கிறான். வீடியோ எடுக்கேன்னு தெரிஞ்சு போஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.